அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமே கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்களை வருடா வருடம் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த வருஷம் டிஎன்ஏ 2023 ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியுமே நம்ம அனலைசிஸ் பண்ணி வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே வரோம். ஸோ அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அந்த கல்லூரிகள் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளோ இடங்கள் நிரம்பல, எவ்வளோ சதவீதம் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வீடியோவானது, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரியானது 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கல்லூரி, கோவில்பட்டி, தூத்துக்குடி. 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 316 சீட் வச்சுருக்காங்க. இல்லை அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 160 சீட்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 86 சீட்டும் நிரம்பியிருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 316 சீட்டுக்கு 299 சீட் நிரம்பியிருக்குது. அதாவது 94.6% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 17 சீட் இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து 4957 ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி. 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 242 சீட்டு. இல்லை வந்து தேர்ட் ரவுண்டில் 127 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 66 சீட்டும் நிரம்பியிருக்குது. மொத்தம் 242 சீட்டுக்கு 202 சீட் நிரம்பியிருக்குது. எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 83.5% இடங்கள் நிரம்பிச்சு, கவுன்சிலிங் முடிச்சு 40 சீட்டு வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம். 1995 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 178 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 73 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 42 சீட்டும் நிரம்பியிருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 178 சீட்டுக்கு 123 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி, 69% இடங்கள் நிரம்பியிருக்குது, கவுன்சிலிங் முடிச்சு 55 சீட்டு வேகன்சியாக இருக்குது. அடுத்து 4934 ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், தூத்துக்குடி மாவட்டம். 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 216 சீட்டு. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 100 சீட் நிரம்பியிருக்குது. டோட்டலாக 216 சீட்டுக்கு 147 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு மொத்தமாக 68% இடங்கள் நிரம்பியிருக்கு, கவுன்சிலிங் முடிச்சு 69 சீட் வந்து வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து 4864 விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 262 சீட்டு. அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 93 சீட் நிரம்பியிருக்குது. 262 சீட்டுக்கு 168 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 64.1% இடங்கள் வந்து நிரம்பியிருக்குது இந்த கல்லூரியில். கவுன்சிலிங் முடிச்சு 94 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து 4941 உண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தூத்துக்குடி. 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 215 சீட்டு. ஸோ தேர்ட் ரவுண்டில் அதிகபட்சமாக 77 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 215 சீட்டுக்கு 135 சீட் வந்து நரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 62.8% இடங்கள் வந்து இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 80 சீட்டு வேகன்சியாக இருக்குது. அடுத்து 4933 செயின்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ், வாகைக்குளம், தூத்துக்குடி. 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 290 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 125 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 290 சீட்டுக்கு 181 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. அதாவது 62.4% இடங்கள் நிரம்பியிருக்கு இந்த கல்லூரியில். 109 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 4024 யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட்டிங் காலேஜ், பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 271 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 97 சீட் நிரம்பியிருக்குது. 271 சீட்டுக்கு 154 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 56.8% இடங்கள் இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு இந்த கல்லூரியில் 117 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்குது. அடுத்து 4975 டாக்டர் ஜியு போப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி. 2002 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 226 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 84 சீட் நிரம்பியிருக்குது. மொத்தமாக 226 சீட்டுக்கு 121 சீட் நிரம்பியிருக்குது. 53.5% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 105 சீட் வேகன்சியாக இருக்குது. அடுத்து 4931 கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தூத்துக்குடி. 2009 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 199 சீட்டு. இல்லை தேர்ட் ரவுண்டில் 61 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்குது. சரிங்களா, மொத்தம் 199 சீட்டுக்கு 103 சீட்டு நிரம்பின ஒரு கல்லூரி.
51.8% இடங்கள் நிரம்பி இருக்கு இந்த கல்லூரியில. 96 சீட் வந்து வேகன்சியா இருக்குது. அடுத்து 4976 இன்ஃபேன் ஜீசஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. 2002 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், 5 கோர்ஸ் நடத்துறாங்க, மொத்தம் 150 சீட்டு. 150 சீட்டுக்கு 60 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி, 40% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. மொத்தம் கவுன்சிலிங் முடிச்சு 90 சீட் வேகன்சியா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இல்ல மற்ற மாவட்டங்களை பத்தின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரும். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.